வெல்கம் பேக் டு ஃபெமிஸ் கிச்சன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு ஃபெமிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஓட்ஸ் கேசரி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபெமிஸ் கிச்சனில் ஓட்ஸ் கேசரி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இந்த நெய் கரைஞ்சதும் இதில் முந்திரி போட்டுக்கலாம். நெய் சூடாயிடுச்சு, அதில் இப்போ நாம் ஒரு 15 to 20 முந்திரி போட்டுக்கிறோம். இதிலே கொஞ்சம் திராட்சை போட்டுக்கிறேன். இதை ஒரு பவுலில் நாம் எடுத்து வச்சுக்கலாம். இதே நெய்யில் நான் ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கிறேன். இதிலேயே நான் 1 கப்பு, இந்த கப்பில் 1 கப்பு ஓட்ஸ் போட்டுக்கிறேன். இதுலேயே இந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம் ஓட்ஸை. 1 to 2 நிமிஷம் இப்படி ஓட்ஸை நாம் வறுத்துக்கலாம். ஓட்ஸ் எந்த பவுலில் போட்டேனோ அதே பவுலில் 2 கப் பால் அளந்து வச்சுருக்கேன். அந்த பால் இப்போ நான் இதில் ஊற்றிக்கிறேன். இதில் ஒரு 5 மினிட்ஸ் இந்த ஓட்ஸு இந்த பாலில் வேகட்டும். இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இதில் நான் இப்போ 1 பிஞ்சு உப்பு போட்டுக்கிறேன். எல்லா ஸ்வீட்லேயுமே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா சுகர் கொஞ்சம் தூக்கலாக தெரியும். அதனால் நான் இதில் 1 பிஞ்சு உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதில் 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் இதில் நான் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் வறுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரி எல்லாமே இதில் மேலே போட்டுக்கலாம். நான் இப்போ இதில் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு வெள்ளரி விதை சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஆசமான ஸ்வீட் ஓட்ஸ் கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.